லாசர் வந்து இறந்துட்டாரு. அப்போ வந்து கர்த்தர் சொல்கிறாரு, நீங்கள் இருந்தீங்கன்னா அவன் செத்துருக்கவே மாட்டான் அப்படின்னு இயேசுவை பார்த்து அந்த அம்மா என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க. அப்போ அவர் சொல்கிறாரு, மார்த்தாலே மார்த்தாலே பார்த்து பேசுகிறாரு, என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான், உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவன் மரியாமலும் இருப்பான் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா அப்படின்னு. நான் பிரசங்கம் பண்ணேன்னு அவர் சொல்லலை, நான் உனக்கு பர்சனலாக சொன்னேன்ல. ஐயா தட்டுங்க சார். வார்த்தை தேனிலும் தெளி தேனிலும் மதுரமானதும் தேன் கூட்டிலிருந்து. அப்படின்னா டைரக்டா கடவுள்கிட்டே இருந்து உங்களுக்கு ஒரு வார்த்தை வரும் பாருங்க, அதான் கூட்டில இருந்தே ஒழுகுது. நீங்க புக்கு படிக்கிறீங்க, அது பண்ணீங்க, இது பண்ணீங்க, எல்லாமே வார்த்தை வார்த்தை தான். ஆனா அதெல்லாம் பாட்டில்டு தேனு ஹனி. ஆனா திஸ் இஸ் ஃப்ரம் ஹனிகோம், தேவன்கிட்ட இருந்தே வர்றது. இந்த வார்த்தையை தினந்தோறும் காலையில் நீங்கள் கேட்டு பழக வேண்டும். ரொம்ப ப்ராக்டிக்கலாக நிறைய விஷயம் ரொம்ப நாளாக உங்களுக்கு சொல்லணும்னு விருப்பப்பட்டதான் நான் சொல்லிட்டு இருக்கிறேன். தினந்தோறும் காலை என் அன்புக்குரியவர்கள் தேவனுடைய சத்தத்தை கேட்டு பழகுங்கள். ஞாயிற்றுக்கிழமை கேட்பது போக அதுதான் தேன் கூட்டிலிருந்து ஒழுகும் தேன். அப்படி வார்த்தையை தினந்தோறும் நீங்கள் பெற்றுக்கொண்டு இருக்கும்போது உங்கள் சரீரம் மறுரூபம் அடைய ஆரம்பிக்கிறது. நீங்கள் வேறொரு மண்டலத்தில் பிரவேசிக்க ஆரம்பிக்கல. இந்த வார்த்தை தான், இந்த வார்த்தையை கேட்பதனால் தான் விசுவாசம் என்ன செய்கிறது வளர்கிறது. இதைத்தான் ஃபெய்த் கமத் பை ஹியரிங் த வேர்ட் ஆஃப் காட். ஸோ அத்தகைய வார்த்தைகளை கேட்கிற இடங்கள் எவ்வளவு வந்து என்ன சொல்ல வந்து அது ரிஸ்கியான ஒரு விஷயமா இருந்தாலும் அதை நீங்கள் என்ன செஞ்சு போய் ஒட்டிக்கொள்ள முடியும். உங்களை அழைக்கிறேன், செஞ்ச தீர்மானத்தை உங்கள் மனதில் ஆழமாக என்னை பதித்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது தேவன் உங்கள் வாழ்க்கையில் வந்து எதை வேணால் இழந்துடலாம், ஆனால் தேவனுடைய வார்த்தையை மட்டும் எதற்காக நீங்கள் என்ன செய்யக்கூடாது, இழக்கவே கூடாது. சில நேரம் சில நல்ல ஊழியர்கள் எனக்கு பிடிக்கும், ஆனால் அங்கே போய் உட்காந்தேனே எனக்கு வந்து தூக்கம் தான் வரும். அப்போ நான் ரொம்ப நாள் கருத்து ஆண்டு நல்லவர் ஆண்டவரே நல்லவர் ஆண்டவரே கருத்த சொல்லி நல்லவர்னா கூட்டு போய் காஃபி வாங்கிடுறா, இல்லை கையில் ஒரு 1000 ரூபா கொடுறா, அவருக்கு 500 ரூபா கொடுறா, அவர் ஆசீர்வதிரா. ஆனால் ஒன்று தெரிஞ்சுக்க, வார்த்தை எங்கே உனக்கு வருதோ அங்கே தான் நீ போகணுன்னு. இதில் மட்டும் நீ காம்ப்ரமைஸ் ஆகவே கூடாது. எல்லா ஊழியர்களையும் நான் நேசிக்க வேண்டும், எல்லா ஊழியருக்கும் நான் வந்து வந்து என்னுடைய அன்பு நிமித்தம் நான் எல்லாத்தையும் செய்யணும். ஆனா வார்த்தைக்கு நான் ரீப்ளேஸ் பண்ணவே முடியாது. இதுதான் வந்து புத்திசாலித்தனம். கர்த்தர் அங்கதான் நம்மளை அழைத்திருக்கிறார், கர்த்தர் நம்ம என்ன செய்வார், ஆசீர்வதிப்பார். இன்றைக்கு உங்களிடத்தில் நான் பேச விரும்பின ஒரே மேஜர் விஷயம் என்னடா, ஹியரிங் காட்ஸ் வாய்ஸ். அதுதான் வந்து உங்களுடைய விசுவாசத்தை வளர்க்க கூடியது. வேர்ட் ஆஃப் காட் வேற, வாய்ஸ் ஆஃப் காட் வேற. வேர்ட் ஆஃப் காட் என்பது சங்கீதம் 91 மனப்பாடமாக ஒப்பிக்கிறது, நல்லது இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் வாய்ஸ் ஆஃப் காட் என்பது அதிலிருந்து தேவன் உங்களுக்கு பேசுவது. இங்கே பாருங்கள், 1-2-1 எல்லாம் சொல்லுங்கள். தட் இஸ் வாட் வாய்ஸ் ஆஃப் காட், தேவன் உனக்கு என்று பேசுகிறது. அந்த வார்த்தை தான் வாய்ஸ் ஆஃப் காட். இது உங்களுக்கு வரும்போது தான் உங்கள் மினிஸ்ட்ரியோ உங்கள் டிபார்ட்மெண்ட்டோ உங்கள் வேலையோ உங்கள் திருமணமோ ஸ்ட்ராங்காக நிற்கும். தேவன்கிட்ட இருந்து புறப்பட்டு வருகிற ஒரு வார்த்தை, அது ஊழியக்கார் மூலமாக கூட வரலாம், ஆனால் உங்களுக்குன்னு தனிப்பட்ட முறையில் தேவன் உங்களிடத்தில் பேசுவார். அந்த வார்த்தை உங்களை எடுத்துக்கட்டக்கூடிய வார்த்தையாக இருக்கும். ஆமேன் சொல்லுவோம். ஆமேன் ஆமேன் ஆமேன். இதைத்தான் வந்து கர்த்தர் வந்து மரியாள் வீட்டில் ஒரு டெத்து நடந்துச்சு, லாசர் வந்து இறந்துட்டாரு. அப்போ வந்து கர்த்தர் சொல்கிறாரு, நீங்கள் இருந்தீங்கன்னா அவன் செத்துருக்கவே மாட்டான் அப்படின்னு இயேசுவை பார்த்து அந்த அம்மா என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க. அப்போ அவர் சொல்கிறாரு, மார்த்தாலே மார்த்தாலே பார்த்து பேசுகிறாரு, என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான், உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவன் மரியாமலும் இருப்பான் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா அப்படின்னா. நான் பிரசங்கம் பண்ணேன்னு அவர் சொல்லலை, நான் உனக்கு பர்சனலாக சொன்னேன்ல. கையத்துக்குங்க சார். இதுதான் ஃபவுண்டேஷன். இங்கே ஜெபிக்கும் போது கர்த்தர் உங்கள்ட்ட பேசியிருப்பார் பாருங்க. ஒரு முறை நான் ஜெபித்து கொண்டிருக்கும்போது நான் சொல்கிறேன், ஆண்டவரே நீங்கள் நல்ல செய்தி கொடுக்குறீங்க,
ஆனால் அந்த செய்திகள் வந்து நான் ஒரு 50 பேர் பிரசங்கம் பண்ணுறேன், ஆனால் ஒரு டைரக்டர் பாருங்கள் ஒரு மெசேஜ் கொடுக்கணும்னு நினைக்கிறான், ஆனால் அந்த மெசேஜை அவன் படமாக எடுத்து ரிலீஸ் பண்ணும்போது தமிழ்நாட்டில் 1 கோடி 2 கோடி பேர் அதை கேட்டுறாங்க. ஆனால் என்கிட்ட நைட்டு கொடுக்குற நீங்கள் மெசேஜை 100 பேர் தானே கேட்குறாங்க என்று நான் ஒரு நாள் பேசிக்கிட்டு கத்துறேன் சொன்னார். எந்த மனுஷனும் விளக்கை கொளுத்தி அதை மரக்காலின் கீழ் மூடி வைக்க மாட்டான். விளக்கை கொளுத்துகிறவன் அந்த வெளிச்சம் எல்லோருக்கும் கிடைக்கும்படி அதை விளக்கு தண்டின் மீது வைப்பான். அப்போ விளக்கை கொளுத்துனவன் எவ்வளவு விவரமாக அதை கொண்டு போய் உயரமாக வைப்பான்னா, உனக்குள்ள விளக்கை கொளுத்துனா அதை உலகம் முழுவதும் பார்க்கத்தக்கதாய் நான் விளக்கு தண்டின் மீது வைப்பேன்.